இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, திருப்புமுனை நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் மர்சி சித்ரா. இந்த நிகழ்ச்சியில இந்த மாசம் முழுக்க நம்ம வாழ்க்கையில நம்ம நிர்ணயிக்கப்பட்டிருக்க இலக்குகள் பத்தி பேச போறோம். குறிப்பா இன்னைக்கு நம்ம இலக்குகள்ல வெற்றி அடைறது எப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில இருக்க இலக்குகளை வெற்றி அடையணும், அதை எப்படியாவது நிறைவேற்றணும் தானே நினைப்போம். யாராவது நம்ம இலக்குகளை அடையவே கூடாதுன்னு நினைப்போமா? கண்டிப்பா நினைக்க மாட்டோம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டாபிக். நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்காக கொடுத்திருக்க இலக்குகளில் வெற்றி அடைகிறது எப்படி அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். உங்களோட இலக்குகளில் நீங்க வெற்றி அடையிறதுக்காக நம்ம ஜெபிக்கவும் போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். திருப்பு முனை நிகழ்ச்சியில முதல் செக்மெண்ட் என்னன்றதை இப்ப பார்க்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு ஸ்டுடியோவில் நம்ம கூட ராக்கி இருக்காங்க. நாம் இவங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை இழக்க முடியாது. நம்ம நாடு முழுவதும் இருந்தோம், தெற்காசியாவில் இருந்தோம் இவங்க சர்ச் கொயர் எடுத்துகிட்டு வராங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை எப்படி உங்களால் செய்ய முடியுதுன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? ரெபக்கா, இப்போ வரைக்கும் நாங்கள் சர்ச்சுகளில் தான் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ நான் சட்டீஸ்கரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டியிருந்துச்சு. அங்கே போய் நாங்கள் ஷூட்டிங் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. சட்டீஸ்கர் ரொம்ப அழகாக இருக்கும். அதை சுற்றி பார்த்தோம்னா நல்ல பச்சை பசேல்னு இருக்கும். முழு இந்தியாவிலையும் இருக்கிற இந்த இயற்கை அழகை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஷூட்டிங் போனப்போ ரொம்ப உள்ளே போக வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே நாங்கள் போனோம். எங்களுக்கு அங்கே கரண்ட் கிடைச்சது ரொம்ப நல்லதாக போச்சு. அப்படி ஒரு குக் கிராமத்தில் அந்தளவுக்கு கோயரும் சர்ச்சும் அந்த இடமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. நீங்கள் நல்ல ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். வாங்க நண்பர்களே, ஒரு அழகான பாடலை இப்போ நாம் கேட்டு ரசிக்கலாம். அனந்த ஜீவன் மீதே நான்
நண்பர்களே, இப்போ ஒரு இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில இருக்க இலக்குகளை புரிஞ்சுக்கிட்டு அதை அடையிறதுக்கான உத்வேகத்தை எப்படி பெறலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். திருப்புமுனை நிகழ்ச்சியில் பிரபலமான பகுதியான சர்ச் கோயரின் கான்சர்ட்டில் இந்த முறை சிபிஎன் டீம் சத்தீஸ்கர் ஆம்கான் அம்பிகாபூரில் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச்சில் இருந்து மார்ச் மாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்களுக்காக வழங்குகிறோம். நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் சர்ச் கோயரின் கான்சர்ட்டில் பங்கேற்கலாம். உங்களுடைய பாடல்களை எங்களுடைய www.cbnindia.org க்கு பதிவேற்றலாம். வெல்கம் பேக் நண்பர்களே. இன்னைக்கு திருப்பு முனை நிகழ்ச்சியில நம்ம இலக்குகள்ல எப்படி ஜெயிக்கிறது அப்படின்றது குறித்து பார்த்துட்டு இருக்கோம். தேவனுடைய உதவியால கண்டிப்பா நம்ம இலக்குகளை நம்மளால அடைய முடியும். அதற்கு உதாரணமாக மெட்டில்டா தாமஸ் அப்படின்றவங்கள பற்றி இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க இருக்கோம். இவங்க ஒரு மிகப்பெரிய பாடகி. பாடுறது இவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை நோக்கி அவங்க பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க நிறைய உயர்வுகளையும் சந்திச்சாங்க, நிறைய தோல்விகளையும் சந்திச்சாங்க. பட் எண்ட் ஆஃப் எவ்ரி திங் இவங்க அவங்களோட இலக்குகளை அடைஞ்சாங்களா, அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளை மாற்றி அவங்க எப்படி சக்ஸஸை ரீச் ஆனாங்க அப்படின்றத பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்று மெட்டில்டா தாமஸ் ஒரு பின்னணி பாடகியாக இருக்காங்க. அவங்க மலையாளம் மற்றும் ஹிந்தியில் 30-க்கும் மேற்பட்ட ஆல்பங்கள் மற்றும் 3 மலையாள படங்களிலும் பாடியிருக்காங்க. வாங்க, இன்னைக்கு நாம ஒரு பிரபலமான பாடகியாக ஆகிறதுக்கு மெட்டில்டா தன்னோட இலக்கை எப்படி நிர்ணயித்தாங்கன்னு பார்ப்போம். இதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு திருப்புமுனை குழு டெல்லி NCR-க்கு அவர்களை சந்திக்க சென்றாங்க. என்னோட அம்மாவும் அப்பாவும் என்னோட 3 வயசுல இருந்தே என்ன மியூசிக் கத்துக்க அனுப்புனாங்க. நான் இப்பவும் கத்துக்கிறேன். சர்ச் குவாயர்ல, சர்ச் ரிலேட்டட் சிங்கிங் ஆக்டிவிட்டியில நான் எப்பவுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸ்கூல் அப்புறம் காலேஜ்ல கூட ஸ்டேட் லெவல்ல போட்டிகளில் கலந்துக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய அவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு, நிறைய கப்ஸும் நான் ஜெயிச்சிருக்கேன். இது எல்லாமே தேவனுடைய கிருபையால மட்டும்தான் நடந்துச்சு. ஆனா என் வாழ்க்கையில ஒரு தடவை கூட தேவனுடைய விருப்பம் என்னங்கறத தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணவே இல்லை. மெட்டில்டா தன்னுடைய பள்ளி மற்றும் கல்லூரி அளவிலான பல போட்டிகளையும் பரிசுகளையும் ஜெயித்திருந்தார். ஆகையால் இசைத்துறையில் கால் வைப்பதும் அதில் பெயர் எடுப்பதும் மிக எளிதாக இருக்கும் என அவருக்கு தோன்றியது. ஆனால் அந்த இலக்கை அடைவது எளிதில்லை என்பது நிரூபணமானது. நான் மியூசிக்கை என்னுடைய வேலையாக்க விரும்பினப்ப அதுக்காக நான் நிறைய வாய்ப்புகளை தேட ஆரம்பிச்சேன். அப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு அவ்வளவு ஈஸியா கிடைக்கல. நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். நான் தேவனுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன், நிறைய ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இந்த வசனம் என்னோட மியூசிக் லைஃப்ல ஒரு கோல செட் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. இந்த மாதிரி நேரத்துல நான் என்ன கொஞ்சம் தாழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணேன். தினசரி வாழ்க்கையில சர்ச் கோயர்ல அதிகமா பங்கெடுக்க தொடங்கினேன். நான் ஜபத்தை அதிகமா சார்ந்திருந்தேன். நான் என்னை தாழ்த்தி என்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே வரல. தேவன் மேல முழு நம்பிக்கை வச்சதுக்கு அப்புறமா எதுவுமே இம்பாசிபிள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே அவர் கையில இருக்கு, அவர் திட்டத்தின்படிதான் நடக்கும். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது.
ஹிந்தி அப்புறம் மலையாளத்துல கிட்டத்தட்ட நான் 30 ஆல்பம் பாடிட்டேன். அதுல நிறைய டிவோஷனல் சாங்ஸ் இருக்கு, தேவனை துதிக்கிற பாடல்கள். 3 படத்துல பாடுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. நான் நிறைய பிரபலமான கலைஞர்களோட ஸ்டேஜ்ல பங்கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் எனக்கு கிடைச்சது. இது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்டா இருந்தது. இது எல்லாமே நான் தேவனை சார்ந்து கொண்டதால தான் நடந்துச்சு. தேவனை சார்ந்ததால தான் என்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடிஞ்சது. கருணா கப்ரீம ஈசு கப்ரீம. எனக்கு இருக்கிற இந்த இசை ஞானம் என் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்தோ இல்லனா என்னுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்தோ எனக்கு வரல. இது காட் கிஃப்ட், நான் அதை அப்படிதான் நம்புறேன். தேவன் எனக்கு கொடுத்த இந்த திறமைய ஆண்டவர் தன்னோட சீஷர்கள் கிட்ட சொன்ன மாதிரி உனக்கு கொடுத்த கொடுக்கிற திறமைகளை அதிகமாக்குறதுக்கு முயற்சி செய். நான் இனிமேலும் என் வாழ்க்கையில தேவனை துதிக்கிறதுக்காகவும் சர்ச் கோயர்ல இன்னும் அதிகமா பங்கெடுக்கவும் விரும்புறேன். என்னுடைய லட்சியம் என்னன்னா, மத்தவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படும் போதும் வேதனைப்படும் போதும் அவங்க அவங்க கஷ்டங்களை மறந்துட்டு என் பாட்டுடைய வரிகளை கேட்டு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். அவங்க எல்லாரும் தேவனை இன்னும் நெருங்கணும். God is the author and perfecter of my faith. இந்த சின்ன வயசுல எனக்கு கிடைச்ச வெற்றிகள் சாதனைகள் இது எல்லாமே தேவனுடைய கிருபையால மட்டும்தான் கிடைச்சது. நான் அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் மெட்டல்டா. உங்களுடைய வாழ்க்கை சாட்சி எங்களுக்கு ரொம்பவே உத்வேகம் தரக்கூடியதா இருந்தது. ஆம் நண்பர்களே, தேவனுக்கு பிரியமா நம்ம இலக்குகளை நிர்ணயிச்சு அதை நோக்கி நம்பிக்கையோடு பொறுமையோடு தாழ்மையோடு பயணிக்கும் பொழுது தேவன் சரியான நேரத்தில் நம்ம மேலே கொண்டு போவார். அவர் கொடுக்குற வெற்றி நமக்கானதாக மட்டும் இருக்காது, நமக்காகவும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமானதாக அந்த வெற்றி அமையும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்போவுமே நம்ம இலக்குகளை தேவனுக்கு பிரியமானதாக செட் பண்ணி அதை நோக்கி பயணிக்கும் போது தேவன் நம்ம இலக்குகளை அடையிறதுக்கு உதவி செய்வார். நண்பர்களே, நான் ஒரு முறை சுற்றி பார்க்குறதுக்காக வெக்கேஷனுக்கு மலை பிரதேசத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு அழகான மலை பிரதேசத்தில் ஒரு பிரிட்ஜ் கட்டியிருந்ததை பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது அந்த பிரிட்ஜ். சரி, அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி போகலான்னு பார்த்தா அந்த பிரிட்ஜோட என்ட்ரி மட்டும் க்ளோஸ்டாக இருந்தது. பிரிட்ஜ் ஃபுல்லாக கட்டி முடிச்சிருந்த மாதிரி தான் தெரிஞ்சது பார்க்குறதுக்கு. ஆனால் அங்கே நடுவில் தடுப்பு சுவர் இருந்தது. அங்கே இருக்க சிலரிடம் கேட்டேன், என்ன ஆச்சு, ஏன் பிரிட்ஜ் க்ளோஸ்டாக இருக்குன்னா, இல்லை இந்த பிரிட்ஜில் வந்து நம்ம நடந்து போக முடியாது, இதில் பில்லர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, பில்லர் ஏன் கட்டாமல் இருக்காங்க அப்படின்னா, பிரிட்ஜை கட்டுறதுக்காக பிளான் பண்ணவங்க பில்லரு கட்டுறதுக்காக பிளான் பண்ணலை, பில்லர் இன்க்ளூட் பண்ணாமல் பட்ஜெட் பத்தாததுனால இந்த பிரிட்ஜ் அப்படியே நிற்குது, பில்லர்ஸ் இல்லாமல் இந்த பிரிட்ஜ் மேலே நடக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்றத காரணமாக சொல்லியிருந்தாங்க. இது எவ்வளோ ஒரு அழகான ஒரு பிரிட்ஜு, அங்கே இருக்க மலைப்பிரதேச மக்களுக்கு ரொம்பவே உபயோகப்படக்கூடிய பிரிட்ஜு. ஆனால் ஒரு பில்லர், அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு பில்லருக்கான நம்ம பட்ஜெட்டை நம்ம பிளானிங் பண்ணாததுனால இந்த பிரிட்ஜு கட்டினதோட இவ்வளோ கடின உழைப்பும் வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த பிரிட்ஜு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சு இல்லைங்களா? இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும். நம்ம இலக்குகளை நிர்ணயிக்கும் பொழுது அது நமக்கானதா, நமக்கு சரியானதா, நம்மளால் அதை முழுசாக கடக்க முடியுமா அப்படின்றத பிளான் பண்ணி ஆராய்ந்து யோசித்து பொறுமையாக நிதானமாக நம்ம இலக்குகளை நிர்ணயிக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு இலக்குகளை நிர்ணயிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை நோக்கி போயிட்டுருக்கும் போது பாதியில் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியலன்னா நம்ம இவ்வளோ தூரம் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாமே வீணாக போயிடும். இது சம்மந்தமாக வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் வசனங்கள் 28-30 வரை. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால், பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? ஏசு இப்படி சொன்ன மாதிரி தான் உங்களோட என்னோட இலக்குகள் நிர்ணயிக்கப்படணும். அதற்கான யோசனைகளும் அப்படிதான் இருக்கணும். இலக்குகளை நல்லா தீர ஆராய்ந்து சிந்திச்சு அதன் பிறகு நம்ம நிர்ணயிக்கணும். அப்போதான் நம்ம இலக்குகளை அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் தேவனுக்கு பிரியமான இலக்குகளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணாதான் நம்ம இலக்குகளையும் நம்ம அடைய முடியும்.
இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க வேலைக்காக கல்விக்காக இல்ல பிசினஸ்க்காக ஏதாவது இலக்குகளை நிர்ணயிச்சு அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கலாம். இல்ல உணவு பழக்க வழக்கங்களுக்காக ஒரு இலக்கு செட் பண்ணியிருக்கலாம். உடல் எடையை குறைக்கணுன்ற ஒரு கோலோட நீங்க இருக்கலாம். இல்லாட்டி நிறைய பேர் வந்து உடைந்து போன உறவுகளை திரும்பவும் சேர்க்கறதுக்காக ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கலாம். இப்படி நீங்க எந்த இலக்கு நிர்ணயிச்சு அதை நோக்கி பயணிக்கிறீங்கனாலும் தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். நீங்க ஒரு இலக்கை செட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த இலக்கை முழுசா ஆராய்ஞ்சு அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றத சிந்திச்சுட்டு அதன் பிறகு அதை நோக்கி முன்னேற ஆரம்பிக்கணும்ன்றது தான். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ரெண்டே விஷயம்தான். ஒன்னு, நம்ம இலக்குகள் தேவனுக்கு மகிமையை தருமா தராதா. ரெண்டாவது விஷயம், ஒரு இலக்கை நிர்ணயிச்சு நம்ம செட் பண்றதுக்கு முன்னாடி அதை ஜெபத்தோடு தொடங்கினோமா அப்படிங்கிறது தான். ஆமாங்க, நம்ம செட் பண்ற இலக்குகள் தேவனுக்கு மகிமையை தரக்கூடியதா இருக்கணும். அதோட துவக்கத்துல ஜெபத்தோடு நம்ம அதை தொடங்குறதா இருக்கணும். சில நேரங்களில் நீங்கள் ஆசைப்பட்டது நடக்காமல் ஆயிருக்கும், நீங்கள் பிளான் பண்ணது வேஸ்ட் ஆகிருக்கும், ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கும், இல்லாட்டி சூழ்நிலைகள் நமக்கு சாதகமானதாக இல்லாமல் இருந்திருக்கும். அப்பெல்லாம் நீங்கள் துவண்டு போயிடக்கூடாது. தேவனிடத்தில் உதவியை கேட்கும்போது தேவன் உங்களோட இலக்குகள் அடையிறதுக்கு உதவி செய்வார். ஆமாங்க, இதற்காக நீங்கள் சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். எங்களோட கான்டாக்ட் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் ப்ரேயர் ரெக்வஸ்ட் நீங்கள் தெரிவிக்கும் பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் ஆவலாக காத்துட்ருக்கோம். நேர்களே, இது இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு சிபிஎன் ஃபவுண்டேஷனோட நல்ல செயலோட பார்வையை வெளிச்சத்தோடு பார்ப்போம். அதில் நீங்கள் எப்படி பங்கெடுக்கலாம்னு பார்க்க இருக்கும் ஒரு இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் நண்பர்களே. இன்னைக்கு திருப்பு முனை நிகழ்ச்சியில் நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்க இலக்குகளில் ஜெயிக்கிறது வெற்றி அடைகிறது எப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது அதில் ஜெயிக்கிறதும் வெற்றி அடைகிறதும் எப்போ தீர்மானிக்கப்படுதுன்னா நம்ம தொடர்ச்சியாக அதை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அதை ப்ராக்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது தான். ஸோ நம்ம சிபிஎன் ஃபவுண்டேஷனும் கூட இந்த மந்த் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க. அது என்னென்னா, ஒதுக்கப்பட்ட சமுதாய பெண்களை சேர்த்து கொள்றதை குறித்து. இப்போது ஒதுக்கப்பட்டிருக்க பெண்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்க பெறாமல் இருக்குது, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்க பெறாமல் இருக்குது, அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. சோ இதுல இருந்து பெண்களை எப்படி மீட்டெடுக்கலாம், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை எப்படி கொடுக்கலாம், அவங்கள ஒதுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படின்றத நோக்கி இந்த ஃபவுண்டேஷன் பயணிச்சுட்டு இருக்கு. நண்பர்களே, தேவன் நமக்கு பல திறமைகளை கொடுத்திருக்காரு. ஆகவே பெண்களையும் நாம் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கான வாய்ப்புகளை முறையாக வழங்கும் பொழுது நம்ம குடும்பங்கள்லாம் ஆசீர்வாதமாக அது அமையும். நம்ம ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமாக அமையும் பொழுது இந்த நாட்டுக்கு அது வளர்ச்சியை தரும், இந்த நாடே செழித்து காணப்படும். ஆமாங்க, ஒவ்வொரு பெண்ணையும் நம்ம ஒடுக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து எடுத்து, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து எடுத்து அவங்கள சேர்த்துக்கிறத நோக்கி இந்த சிபிஎன் ஃபவுண்டேஷன் பயணிச்சிட்ருக்கு. நண்பர்களே, சிபிஎனோட இந்த காரியத்தினால லட்சக்கணக்கான பெண்களோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, முன்னேற்றத்தை பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு சுவாரஸ்யமான செக்மெண்ட் வருது, பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். முழு உலகமும் மகளிர் தினத்தில் கவனமாக இருக்கிற மாதிரி சிபிஎன் ஃபவுண்டேஷனும் இருக்குது. நாங்கள் சேர்த்து கொள்ளுதில் ஊக்குவிக்கிறதுல கவனம் செலுத்துகிறோம். பெண்கள் அதிகாரத்தில் அமர்றதுக்கும் குரல் கொடுக்கறதுக்கும் தகுதியானவங்க. பெண்கள் பங்கெடுக்கிறது மிக முக்கியமானது. இதை மற்றவங்களுக்கு நாங்கள் புரிய வைக்கவும் இதை ஏற்றுக்கிறதுக்கும் உத்வேகப்படுத்துகிற போது ஊக்குவிக்கிற போது நாம் ஒரு நல்ல உலகத்தை நோக்கி நம்ம அடியை எடுத்து வைக்கிறோம்.
பெண்களை பங்கெடுக்க ஊக்குவிக்கிற போது அப்ப அவங்களுக்குள்ள தற்சார்பு உணர்வு வருது. பெண்களை சேர்த்துக் கொள்வதின் அர்த்தம் அவங்களுடைய வார்த்தைகள், வயது, திறமைகள், நம்பிக்கைகள், உடல் உருவம் மற்றும் அவங்க தங்களை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத வரவேற்கிறதும் ஏத்துக்கிறதும் ஆகும். உலகத்தின் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு அனைத்து விதமான செயல்பாடுகள் தொழிலில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கணும். 2023 குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டின் முதல் பாலின மாநாட்டில் 146 நாடுகள்ல இந்தியாவுடைய இடம் 127 ஆகும். இது மிக குறைவான ரேங்க். பாலின சமத்துவத்தை பற்றி எப்பவும் பேசப்படாத குக்கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்கள்ல பெண்கள் சேர்த்து கொள்ளப்படுதல் எப்படி இருக்கும்னு ஒரு அடிப்படை புரிந்து கொள்ளுதல் கூட இல்லாம வாழறாங்க. சிபிஎன் ஃபவுண்டேஷன் பெண்கள் பாதுகாப்பு பிரச்சாரம் மூலமா இந்த சேர்த்து கொள்ளுதல் விழிப்புணர்வோடு நாங்கள் நம்முடைய நாட்டின் ஒதுக்கப்பட்ட பெண்கள் வரைக்கும் செல்கிறோம். உங்களுடைய உதவி மூலமா அவங்களுக்கு அவங்களுடைய உரிமைகளை அறிமுகப்படுத்துறோம். அதாவது ஒரே மாதிரியான வேலைக்கு ஒரே சம்பளம். நாங்க நிதி கல்வி அறிவு பற்றி பேசுறோம். மேலும் முதலீடு செய்வதற்கான திட்டங்கள் மற்றும் பெண்களுக்கு அரசாங்கம் வைத்திருக்கிற சலுகைகளில் கவனம் செலுத்துவோம். எப்போதும் போல பெண்கள் நடுவில் விழிப்புணர்வை பரப்புவதற்கு சிபிஎன் ஃபவுண்டேஷன் வல்லுநர்களோடு கைகோர்க்கிறது. பெண்கள் பாதுகாப்பு பிரச்சாரத்தில் பங்களிக்க எல்லா பகுதிகளிலும் எல்லா சமுதாயங்களிலும் பெண்கள் சேர்த்துக் கொள்ளுதலை அனுபவிப்பதை உறுதிப்படுத்த www.cbnf.org பங்களியுங்கள். நாங்கள் இன்னும் அதிகம் செய்ய உதவி செய்யுங்கள். ஒன்று சேர்ந்து சேர்த்துக் கொள்ளுதலை ஊக்குவிப்போம். சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களை சேர்த்து கொள்றது மூலமாக சிபிஎன் ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஒரு உத்வேகத்தை தருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து இலக்குகளை நோக்கி எப்படி பயணிக்கலாம், இதில் எப்படி வெற்றி அடையலாம் அப்படின்றத குறித்து பார்த்துட்ருக்கோம். நிகழ்ச்சியின் துவக்கத்திலேருந்தே சகோதரி மெட்டில்டா அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க இலக்குகளை நோக்கி எப்படி பயணித்தாங்க, எப்படி வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்குகள் தேவனுக்கு பிரியமானதாக இருந்தால் தேவன் நமக்கு இலக்குகளை அடைய உதவி செய்வார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடியாக வேத வசனத்தின் மூலமாக தேவனுடைய இலக்குகளில் நம்ம அடையிறதுக்கு முன்னாடி அதற்கான பிளானிங்கும் அதுக்கான ப்ராக்ரஸும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவருக்கு பிரியமாக நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் இலக்குகளில் நீங்கள் ஜெயிப்பீங்க. இது தொடர்பான ஒரு வேத வசனத்தை இப்போ பார்க்கலாம். நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆமாங்க, நம்ம இலக்குகளை அடையிறதுக்கு, வெற்றி அடையிறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு தேவையானது என்னன்றதை இந்த வசனம் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில எந்த இலக்கு நம்ம நோக்கி பயணிக்கணும்னாலும் அதற்கு தேவனுடைய உதவி கண்டிப்பாக தேவை, அதற்கான ப்ராப்பர் பிளானிங்கும் கண்டிப்பாக தேவை. இதுதான் நம்ம இந்த நிகழ்ச்சியின் முழுக்க பார்த்துட்டு வரோம். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி, கவலையே படாதீங்க. தேவன்கிட்ட உங்கள் வேலை என்னன்றத ஒப்படைச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். நம்ம நிகழ்ச்சியின் துவக்கத்தில் நம்ம மெட்டில்டா வாழ்க்கை சாட்சியை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஃபேமிலி பாண்டிங் உருவாச்சு. ஆமாங்க, சிபிஎன் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபேமிலி மாதிரி தானே. இந்த ஃபேமிலியில் நீங்கள் இணைய விரும்பினா மாதம் 50 ரூபாய் நீங்கள் கட்டணமாக செலுத்தினா போதும். நீங்கள் எங்களோட இணைஞ்சு இந்த மாதிரி அநேக நல்ல காரியங்களை, அநேக சுவிசேஷ காரியங்களில் ஈடுபடலாம். நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் வாலண்டியராக எங்கள் கூட சேர்ந்து பயணிக்கலாம். இதற்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த 50 ரூபீஸ் பேமெண்ட்டை செலுத்தலாம். இல்லாட்டி எங்களோட வெப்சைட் லிங்க்கை செக் பண்ணி அதில் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டும் கூட பண்ணலாம். இப்படி செய்கிறது மூலமாக நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். எங்கள் ஃபேமிலியோடு செஞ்சு ஒரு ஃபேமிலியாக நீங்கள் பயணிக்கவும் முடியும். ஸோ இந்த நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றும் ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மர்சி சித்ரா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.